ஹேகாய்ஸ் வணக்கம். நான் உங்கள் சிபி. இது யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட் டெக் ரிவ்யூ. இந்த ஃபஸ்ட் டெக் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன் பற்றி தான். ஏன் இந்த டிடபிள்யூஎஸ் ஹெட்ஃபோன் ஸ்பெஷல், ஏன் அது ஏன் என்னோடய ஃபஸ்ட் வீடியோலேயே ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் சொல்கிறேன். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் கமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிட்ரான் அப்படிங்கிற பிராண்ட், இதில் வந்து பாஸ் பட்ஸ் அர்பன் அப்படிங்கிற ஹெட்ஃபோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்லலாம் எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் பின்னாடி வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க, அட்வான்ஸ் வயர்லெஸ் இருக்குது அப்படின்றாங்க, டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் 10 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 20 ஹெர்ட்ஸ் போட்டிருக்காங்க, டிரைவர் சைஸ் 6 mm, ஸ்பீக்கி ஆம்பியன்ஸ் வந்து 32 போட்டிருக்காங்க. இதில் வந்து இது டிடபிள்யூஎஸ் அப்படிங்கிறனால இயர்பட்ல தனி பேட்டரி இருக்கும், டிஎஸ்எல் தனியாக பேட்டரி இருக்கும். இயர்பட்ஸோட கெப்பாசிட்டி 50 mAh, சார்ஜிங் கெப்பாசிட்டி சார்ஜிங் கேஸ் இல்லையா அதோடது வந்து 400, மியூசிக் ப்ளேபேக் டைமு 5 hours போட்டிருக்காங்க, டாக் டைம் வந்து 4 hours வருதுங்க. இதை நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸ்டாம்பே டைம் வந்து 500 hours போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா வந்து 1.5 hours தான் வருது, அதுக்கு மேலே வரதில்லை. இதே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள் முக்கியமான விஷயம் இல்லையா, கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு அது வந்து மைக்ரோவேவ். இது தவிர வேறு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சவுண்ட் இருக்குது. உங்கள் சொன்ன மாதிரி பேஸ் நல்லாவே இருக்குது, அதை பற்றி நம்ம லேட்டராக பேசுவோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸில். இதை தவிர வந்து ஸ்மார்ட் டச் இருக்குது. அப்புறம் வந்து இந்த டெக்னாலஜி நல்லா இருக்குது, A2DP அப்படின்னு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் கிடையாது, பேசிவில் தான் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன். அப்புறம் மேக்னடிக் சார்ஜிங் கேஸ் இருக்குது. இது வந்து ஒரு 3 விதமான கலரில் வருதுங்க. அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ரௌன், ரோஸ், கோல்டு அப்படின்னு 3 கலரில் வருது. இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4999. இது 1 இயர் வாரண்ட்டியோடு வருது. வாங்க பாக்ஸ்குள்ளே என்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இது நார்மல் பேக்கேஜிங்க, ரொம்ப பெரிய பேக்கேஜிங் இல்லைங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட் நாங்களும் மார்க் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் நாமளே மார்க் பண்ணியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேஸ், இந்த சார்ஜிங் இது ரெண்டு பேரையும் மாதிரி பார்க்கலாம். இதை தவிர என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள்னு, இது ரொம்ப சின்னது தான். இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி. இது தவிர எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, மீடியம் அண்ட் ஸ்மால். நமக்கு வேணும்னா நம்ம இயருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க, இது வந்து யூசர் மேனுவல் தான், இது படிக்கணுங்கிறது தேவையில்லை, அவ்வளோதான் இருக்குது பாக்ஸில், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வாங்க டிவைஸ் பற்றியும் அது சார்ஜிங் கேஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் கூட மிஷின் பண்ணியிருக்காங்க, கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ரைட் லெஃப்ட் அப்படின்னு மிஷின் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும், வெளியே எடுத்தனால பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு செட் ஆஃப் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கனெக்டிவிட்டியோட இன்ஃபர்மேஷன்ஸும் பேட்டரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு வேண்டி இந்த லைட்ஸ் பிளிங்க் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி. இது தவிர கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஸில் வந்து இந்த சைடில் 2 LED கொடுத்துருக்காங்க. இதை தவிர மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸோட ஓப்பனிங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம பழைய நோக்கியா ஃபோன்ஸ் ரிமைன் பண்ணோம், ஃபுல் ஃபோன் இருக்குல்ல அது ரிமைன் பண்ணுவோம் அப்படின்னா சைட்டில் வந்து ஒரு ஹம்ப் இருக்குது, இங்கே நமக்கு ஓப்பன் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். இவ்வளோதாங்க. ஸோ இது வந்து கீழே கொடுக்குறதுல ஸ்ட்ராங் மேக்னெட்டாக இருக்குது. இதில் பாருங்கள் சார்ஜோட இண்டிகேட்டர் காமிக்குது நம்மளுக்கு, ஆல்ரெடி உள்ளே போட்ட உடனே சார்ஜிங் ஆகுது, அது வந்துட்டு அதை காமிக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு லைட்டு ப்ளூ கலர் லைட்டாக இருக்குது,
இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ஹெட்ஃபோன் சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத. இது வந்து ஹேண்டியாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் மாட்டி கொண்டு போய்க்கலாம். மற்ற ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஹேண்டியாகவும் ஒரு டிசைன் நல்லாவும் இருக்குது. இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா, டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஒரு பாட்டு பாடிட்டுருக்குன்னா அதை வந்து பாஸ் அண்ட் ப்ளே பண்ண முடியும். த்ரீ டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்னா வேறு ட்ராக்கை மாற்ற முடியும். சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் அப் ஆகும், அப் அண்ட் டவுன் ஆகும், இது ரெண்டுலேயுமே இருக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா டேம்பட் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். டபுள் டேப் பண்ணால் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதே நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இன்கமிங் கால் டிஸ்கனெக்ட் ஆகிடும். இதெல்லாம் இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, பிட்ரான் அப்படின் பிராண்டிங் போட்டு தவிர மற்ற ஏரியா இது வந்து டச் சென்சிட்டிவ் ஏரியா ஃபுல்லாக கிடையாதுங்க. இது மட்டும்தான் டச் சென்சிட்டிவ் ஏரியாஸ். இது போவாங்க இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பார்க்கலாம். ப்ரீவியஸாக சொன்ன மாதிரியே இந்த டிசைன் ஒரு யூனிக்காக இருக்குது, மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே இது ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனால் குவாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டி தான். இதெல்லாம் ஒரு ரப்பர் லுக் கொடுக்குது, பட் இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. இப்போ இதில் கால் குவாலிட்டிக்கு வருதுனா, இந்த கால் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. காலோட குவாலிட்டி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் ஒரு 1 மந்த் மேலேயே அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட மியூசிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பேஸ் வந்து நல்ல சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஹைஃபை ஸ்டீரியோ சவுண்ட் வித் பேஸ் அப்படின்னு, அதனால் பேஸ் நல்லாவே இருக்குது. பட் மற்றபடி கேட்டீங்க அப்படின்னா ஆவரேஜ் தான். இது வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன் கிடையாதுங்க, அதனால் கேமிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இதில் மெயின் இஷ்யூ நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன கேட்டிங்க, மற்ற ஹெட்ஃபோனோட இதில் ஏன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ரெண்டு காதலி மாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அடுத்த டைமில் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணி இன்னொன்று ஹெட்செட் வந்து சார்ஜிங் கேஸில் போட்டுடலாம். அது பாட்டுக்கு சார்ஜ் ஆகிட்டுருக்கும், நீங்கள் பாட்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இங்கேயுமே சொல்லலைங்க. ஸோ இதில் போட்டுட்டு நான் குளிக்க போகலாமா ஸ்விமிங் போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ வாங்க நான் என்ன ப்ரைஸ் வாங்கினேன்னு சொல்லி பார்க்கலாம். இது அமேசானில் 1500 ருபீஸ் நான் வாங்கினேங்க. எஸ் பாக்ஸில் வந்து 5000 ருபீஸ் போட்டிருக்காங்க, பட் நான் அமேசானில் க்ளோஸ் டு 1500 ருபீஸ்க்கு இந்த ஹெட்செட்டை நான் வாங்கினேன். அவ்வளோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எந்த சேஞ்சஸ்னாலுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.